பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அருகி ஓம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்மத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபு. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023 மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் உண்டான பலாபலன்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். கடந்த 2.5 வருஷமாக, கடந்த 5 வருஷமாக ஏகப்பட்ட பணவரையும் ஏற்பட்டிருக்கும். வேலை இல்லாமல் தவித்து போயிருப்பீர்கள், நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, அவமரியாதை பண்ணி அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பியிருப்பாங்க. நீ வேண்டாம் எனக்கு போடா வெளியிலன்ட்டு அதை வந்து சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கழுத்தை பிடிச்சி தள்ளுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். பண பற்றாக்குறை, எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் வாங்காத இடம் அப்படின்ட்டு பார்த்தா எங்கேயுமே இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உங்ககிட்டயே கடன் வாங்காது மட்டும்தான் பாக்கி, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது 2 இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறாரு. இந்த சமயத்தில் 2 இடம் அப்படிங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். 8 இடத்தை பார்க்குறாரு சனி பகவான். 8 இடம் எதிரிகள் ஸ்தானம், எதிரிகள் வலுப்பெறுகிறார்கள். அதனால் குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சார் எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா, எல்லாமே கெடுதல் தான் சொல்லுவீங்களா அப்படின்னா, இதுவும் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், மறைமுக ஆசீர்வாதம். என்ன மறைமுக ஆசீர்வாதம்னா, உங்களோட அதாவது ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அந்த கதையை சொல்லிவிட்டு நம்ம ராசிக்கு போவோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், மகாபாரத போர் நடந்துட்டுருக்கு, கடைசி கட்டம் வந்துடுத்து, துரியோதனை மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற சிச்சுவேஷனில், அந்த துரியோதனன் தன்னுடைய தாயாரின் கண் திருஷ்டியின் பார்வை பலத்தினால் உடம்பு ஃபுல்லாக வைரமாக வஜ்ரமாக மாற்றிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஏரிக்குள்ளார போய் உள்ளே உக்காந்துருப்பான். அந்த இடத்துல வந்து பீமன் பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணரோட வந்து அவனை வெளியில் கூப்பிடுவாங்க, பயந்து உக்காந்துருக்கே அப்படின்ட்டு. பயந்து உக்காரில் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது தன்னுடைய இழந்த சக்தியை மீண்டும் கொண்டு வருவதற்கு அந்த இடத்துல தனிமையில் போய் உக்காந்துருப்பார் துரியோதனன். அப்பேற்பட்ட நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்க. கடந்த 5 வருஷமாக ஓஞ்சு போயிட்டீங்க, முடியாமல் போய் உக்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யூ நீட் அ செக்ளூடட் பிளேஸ், கொஞ்சம் ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ், தனிமை தேவைப்படுகின்றது. அதனால் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், மகர ராசியில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, 7.5 சனியில் பாதிக்கப்படுபவர்கள் கடல் கடந்து அயல்நாடுக்கு சென்றுட்டால் இந்த 7.5 சனியின் பாதிப்புகள் 50% குறைஞ்சிரும். உங்கள் ஊர்லேயே இருந்தீங்கன்னா, பிறந்த ஊர்லேயே இருந்தீங்கன்னா அதனுடைய பாதிப்பு 100% இருக்கும். அந்த ஊரை விட்டு இங்கே தமிழ்நாடை விட்டு நான் சென்னையில் பிறந்தேன், இல்லை கோயம்புத்தூரில் பிறந்தேன், இல்லை அரக்கோணத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரை விட்டுட்டு நீ அரக்கோணத்தை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு 25% பலன் குறையும். ஏன் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தை விட்டு பிரியணும். நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரியும் பொழுது உங்களுடைய முன் தோன்றல்கள் உங்களுடைய முன்னோர்களின் பாவக்கணக்கும் உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு வராமல் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த டிஸ்கனெக்ஷன் பர்மனெண்ட் ஆகாது, அந்த கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும், யோசிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இது லக்னத்தின் பால் சொல்லக்கூடிய பலன்கள். ராசிக்கு எப்படி இருக்குது, உடம்புக்கு எப்படி இருக்குது, லக்னங்கிறது ஆத்மா, ராசிங்கிறது உடம்பு, இந்த ராசிக்கு உடம்புக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத நமது நண்பர் யோகி சொல்ல போகிறார். ஓம் நமசிவாய. திருநாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, மகர ராசி 2023, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் ஜென்மத்திலிருந்து சனி விலகிறார். 7.5 சனியினுடைய ஒரு மனிதனுடைய சனியின் சுற்றுகளில் மிக கடுமையான காலகட்டம்ங்கிறது ஜென்ம சனி, அஷ்டம சனி, இது ரெண்டு தாங்க. மற்ற இடங்கள்லையும் அவர் பாதிப்பார், கொஞ்சம் கூடுதலான பாதிப்புகளை வழங்குகின்ற இடம் நம்ம என்ன பண்ணுவோம், ராசியில் சனி வந்துட்டார். உங்களுடைய ராசியின் நாயகன் இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க, அவர் வந்து ஒரு நீதிமான்.
உங்களுடைய கர்மம் என்னவோ, கர்மா எவ்வழியோ வாழ்க்கை அவ்வழி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆக கர்மத்திற்கே காரகனாக விளங்கக்கூடிய அவர் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி பலன் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துறாதீங்க. அடி வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ டாக்டர் எப்படி ஊசி போடும்போது இந்த ஊசி வலிக்கவே வலிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாருங்க, அது குழந்தை நம்பிடும். நம்ம நம்பலாமா? அன்பு நண்பர்களே, கர்மாவை நம்ம அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்திலிருந்து விலகியிருக்கார். ஜென்ம சனி விலகுவது அப்படிங்கிறது ஒரு மிக உன்னதமான அமைப்பு. மன அழுத்தம் விலகுகின்ற காலகட்டம், எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ வாழ்க்கையில் அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு காலகட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அப்போ உடனே எல்லாமே மேலே போயிடுவோமா, ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், ஏழரை சனி முடியலைங்க, 100%. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% பிரச்சனையில் வச்சுக்கிட்டு இருந்த உங்களை இப்போ அது ஒரு 70% குறைச்சிருக்காங்க. பிரச்சனை தீரலை, பிரச்சனைக்குள்ளாகத்தான் இருக்கின்றீர்கள், பிரச்சனையினுடைய வீரியம் குறைந்திருக்கின்றது. இப்போது ஜென்ம சனிங்கிறது புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆன் ஸ்பாட்டில் இருக்கிறதுங்க. இப்போ இந்த அமைப்பு எப்படின்னா, புயல் முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த வீரியம் குறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பீரியடில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதாவது இங்கேயும் சில இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. வழக்கம் போல் கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும், மெடிக்கல் அதெல்லாம் ஓகே, வழக்கமாக எல்லாம் சொல்கிறது நடந்து தான் தீரும். ஆனால் சில இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருமானத்திற்கான அமைப்புண்டு, தனாதிபதி தனத்தில் ஆட்சியாகிறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், தொழில் அமையும் எல்லாம் ரைட்டுங்க, ஆனால் அகலக்கால் வச்சிடக்கூடாது. எல்லாமே ஒரு லிமிட். வருமானம் உண்டு, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் கலெக்டர் ஆயிரும்னு நினச்சிடக்கூடாது. கலெக்டருக்கு பியூன் வேலை கிடச்சாலும் இந்த பீரியடில் போயிடும். கலெக்டரே ஆகணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இப்போ ஆக முடியாதுங்க. அந்த மாதிரியான பீரியட் முக்கியமாக நான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு 2 இடங்கள் இருக்குங்க. ஒன்று குடும்பம், ஐயா சொன்ன மாதிரி அடிக்கடி குடும்பத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கின்ற இடம். யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும் என்பது மகர ராசி நேயர்கள் மனப்பாடமாக வச்சுக்க வேண்டிய ஒரு குரல். இந்த வருஷத்தில் நீங்கள் இயல்பாக பேசுகிறேன்னு சொல்லி எதை பேசினாலும் அது இந்த காலகட்டத்தில் பஞ்சாயத்து ஆயிரும். நீங்கள் குறிப்பாக ஒரு பிறரால் நோட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய உயரங்கள் இருக்கீங்க, மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இங்கே பாருங்கள், தலைவன் எவ்வழியோ அந்த சமூகம் அவ்வழி. நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு வழிகாட்டுற இடத்துல இருந்தீங்கனாலும் உங்களுடைய வார்த்தை அவங்கள தப்பாக கைட் பண்ணிடும். ஆக அன்பு நண்பர்களே, முடிந்த வரையிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. குறிப்பாக குடும்பத்தில் ரொம்பவே நிதானமாக பேச வேண்டியது அவசியம். இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு கசப்புகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆஃபீஸை முடிச்சு ஏன்டா வீட்டுக்கு போகிறவங்கள அளவுக்கு ப்ரெஷர் அதிகமாயிரும். ஆக குடும்ப விஷயங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் கவனம் தேவை. அதே போல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 2-8 எப்போ சனி கனெக்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். நம்ம பருவ வயது நண்பர்கள்லாம் 2 சக்கரமும் தரையில் படாத மாதிரி வண்டி ஓட்டுற வித்தையெல்லாம் நம்ம இவங்ககிட்ட தான் கற்றுக்கணுங்க. ஆக நண்பர்களே, நீங்கள் திறமசாலியாக கூட இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம். உங்களுடைய திறமைகளை எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயன்படுத்துங்கள். இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை நண்பர்களே. அதுக்கு பதிலாக இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா, அவர் வந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னு சொன்னார். ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாயை கட்டுறது, வாயை பேச்சில் கட்டுறது மட்டும் இல்லை, சாப்பாட்டில் கட்டுறதும் முக்கியம். கண்டதையும் திங்கக்கூடாது. கடலில் போகிறது, வானத்தில் பறக்கிறது, கீழே ஊறுறது எதையும் திங்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருங்க. அவசரப்பட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து செடி கொடியாக திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போனாலும் அதுவும் பிரச்சனை ஏற்படுத்தும். நாக்கு ருசியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு உடம்பில் எலும்பில்லாத பகுதி நாக்கு தான். அதனால் அந்த நாக்கு தான் ருசிக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கும் அதுதான் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதை தான் அவர் சொன்னார். ஆமாங்க, அந்த விதத்தில் உணவு கட்டுப்பாடை கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை தீந்துருங்க. கிட்டத்தட்ட 70% ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு காரணம் ஆரோக்கியமற்ற உணவுகள் அப்படிங்கிறதையும், கட்டுப்பாடு இல்லாத உணவுகள் அப்படிங்கிறதையும் தான் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இந்த வயதானவர்கள் யாரும் இந்த பாத்ரூம் போகும்போது, டாய்லெட் போகும்போதெல்லாம் கொஞ்சம் காலை ஊன்றி வைத்து நடப்பது நல்லது. 8ஆம் இடம், 8-2 சனி தொடர்பு கொள்ளும் பொழுது கீழே விழுந்து அடிபடுறது. பருவ வயசு பையன் பைக்கில் விழுவான், வயசானவங்க பாத்ரூமில் தான் விழுவீங்க. ஆக விழருங்கிறது செயல் ஒன்று தாங்க, இடம் தான் வேற வேற. ஆக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் காலை ஊனி வச்சு நடக்கிறது இல்லை பார்த்து நடக்கிறது. ஏன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டு எதிர்க்க இருக்கிற சோகத்தில் இடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி நாளெலாம் பார்த்துருக்கோம். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது நானே அப்படி தான் ரயில்வே ஸ்டேஷனில் இடிச்சுக்கிட்டேன். ஆக அன்பு நண்பர்களே, அந்த மாதிரியாக கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஓவராலாக நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக இது வளர்ச்சிக்கான காலம் இல்லை. இருக்கின்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான காலம். எங்கெங்கே தொழிலும் குடும்பத்திலும் ஆரோக்கியத்திலும் இந்த 3 விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியதும், கொஞ்சம் பக்குவமான செயல்பாடுகளோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க. ராசிக்கு இதுக்கு மேலே பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கவனமாக இருந்துக்கங்க. கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகளும் எதையுமே எனக்கு தெரியுங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கிற வேண்டாம். கொஞ்சம் பெரியவங்ககிட்டையும் கலந்து ஆலோசித்து, ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடும். ஆக பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் கடந்த 2.5 வருஷத்தில் கடந்த 3 வருஷமே சொல்லலாம், 2020லேருந்தே 2023 வரைக்கும் இந்த கடந்த 3 வருஷத்தில் நீங்கள் தவறுகள் செய்திருந்தால், மறைமுக தவறுகள் செய்திருந்தால் அதனுடைய பாதிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உடம்பில் காட்டும். கவனமாக இருந்துக்கோங்க. எட்டாம் இடம் எதிரிகள் ஸ்தானமும் கூட. எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இப்போ எதிரிகள் ரொம்ப துள்ளுவாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கண்ணதில் ஒன்றுமே தெரியாதவன். உங்கள் நீங்கள் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஒரு சயின்டிஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எதிரில் ஒரு இன்னொரு சயின்டிஸ்ட்டை வேலைக்கு சேர்த்துருப்பாங்க, ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் உங்களை அதிகாரம் பண்ணுவார், ஆனால் நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு எதிரியாக மாறும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளினால் லாபஸ்தானத்துக்கு, அதாவது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு எந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டால், விருச்சிக ராசிக்கு சனி பார்வை வருது, குரு பார்வையும் வருது. இந்த விருச்சிக ராசிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து சமூக அந்தஸ்து, மூத்த சகோதரர்கள், குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் எதிரித்தன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய சமூக மதிப்பை ஏற்படுத்தும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்சோவில் போய் மாட்டுறாங்க, போக்சோவில் போய் குழந்தைகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. குழந்தைகள்கிட்ட மட்டும் இல்லை, எந்த வயது பெண்மணிகளிடமும் தவறாக நடந்தால் இந்த 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை வருதும், 11ஆம் இடத்துக்கு சனி பார்வை வரும்பொழுது தான் நடக்கும். அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னமோ எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, சிம்பிளான வார்த்தைகளாக சொல்கிறேன். எக்ஸாஜரேட் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னேன்னா கிட்டத்தட்ட இதுக்கு இந்த மகர ராசிக்கே 1 மணி நேரத்துக்கு நாங்கள் பேசலாம், லக்னத்துக்கு 1 மணி நேரம் பேசலாம், ராசிக்கு 1 மணி நேரம் பேசலாம், அதுக்கப்புறம் மகர ராசியில் இருக்கிறவங்களாம் நான் ராசி பலன் பார்க்குறதே விட்டுறேன்னு சொல்லுவாங்க. அதனால் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். முடிந்தவரை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குழந்தைகளுக்காக செலவுகள் செய்யுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து பலன் சொல்கிறத விட பரிகாரமாக தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு உங்களுக்கு தேவை பரிகாரம் தான், இதை பண்ணினால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைகளுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குழந்தைகள் மட்டும் செலவு பண்ணக்கூடாது, அடுத்தவர்கள் குழந்தைகளுக்கு. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்ன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய செய்ய, அதாவது 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை, 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், அது உங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை பொதுவாக குழந்தைகள் ஸ்தானம், அந்த குழந்தைகள் ஸ்தானத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு செலவு செய்யந்தால், அதாவது 4ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானம், அந்த குழந்தைகளின் விரயஸ்தானம், அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தான தர்மங்கள், குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு. நிறையா குழந்தைங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கஷ்டப்படுறாங்க, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, படிக்கிற ஆசைப்படுற குழந்தைங்க. அதே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற நிறையா பசங்க வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதை விட அந்த குழந்தைங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை வெறியோடு இருக்காங்களே, அந்த குழந்தைகளுக்கு தேவையான செலவுகளை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பரிகாரம் வேறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டு தானே? அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய கடந்த ஜென்மங்கள், ஒரு ஜென்மம் இல்லை பல ஜென்மங்களில் ஏற்பட்ட கர்ம காரியங்கள் அனைத்தும், கர்ம நெகட்டிவ் கர்மாக்கள் அனைத்தும் உங்களை விட்டு அகலும். அதே சமயம் சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம், 6ஆம் இடம் ருண லோகஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். ருண லோகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் மற்றும் கடன், இதுக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால அதுக்கு நீங்கள் நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய கடன் லாபத்தை அடையும், உங்களுடைய ரோகம் லாபத்தை அடையும், அதற்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதற்கு உண்டான பரிகாரம், அதாவது இந்த ஆரோக்கியத்திற்கு உண்டான பரிகாரம், லக்ன பரிகாரமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு உண்டான பரிகாரமாக இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக இடது கால் ஊனமுற்றவர்கள், இடது கால் இல்லாதவர்கள், அந்த மாதிரி ஆட்களுக்கும் சரி, அந்த மாதிரி நண்பர்களுக்கும் சரி, அதே மாதிரி உயிர் கொல்லி மிருகங்கள், உயிர்கொல்லி மிருகங்கள்னு சொல்லக்கூடிய சிங்கம் புலி போன்ற உயிர்களுக்கும் உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும். சார் எதுக்கு சார் நான் முதுமலை காட்டுக்கு போயிட்டு எண்ணெயே கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நிறைய இடத்துல அந்த மாதிரி உயிரினங்களை பாதுகாக்கிறாங்க, அதாவது நம்ம
சென்னையில் வந்து வண்டலூர் ஜூவில் வந்து புலி சிங்கம்லாம் இருக்குது. அதனுடைய ஒரு நாள் செலவை நீங்கள் எடுத்துக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் செலவு. ஒரு நாள் செலவு என்ன, ஒரு 10 கிலோ கறி வாங்கி கொடுக்கணும், அதாவது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ. 10 கிலோ முடியலையா, 1 கிலோ கறிக்கு உண்டான செலவை, நீங்கள் கறியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், அந்த செலவை ஏற்றுக்கோங்க. அந்த செலவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது ஒரு பரிகாரம், சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம். எருமை மாடுகளை பாதுகாப்பது சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் இந்த ஆளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் சூக்ஷ்ம அறிவதோடு நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் எவ்வளோ பெரிய பரிகாரம்னு உங்களுக்கு தெரிய வரும். இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் உங்களை விட்டு அகலும். இதன் மூலமாக உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும், உங்களுக்கு புண்ணியமும் சேரும். புண்ணியம் சேர்க்கறது வேற, கர்ம வினைய கழிக்கிறது வேற. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன பண்ணார், அவங்க அப்பா இறந்து போனார். அவங்க அப்பா இறந்து போகும்போது என்ன சொன்னார்னா, என் உடம்ப வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு. நல்ல காரியம்தான், நல்ல காரியத்தை பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவருக்கு உண்டான அந்த 10 நாள் காரியங்கள், வருஷாந்திர காரியங்களை நிறுத்தக்கூடாது. இது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கும் அந்த சடங்கு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சடங்கு உண்டு, ஹிந்துக்களுக்கும் அந்த சடங்கு உண்டு. ஹிந்துக்கள்லேயே பல ஜாதி பிரிவுகள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவு உண்டு. அந்த மாதிரி அவருடைய பிரிவு, அவர் அந்த பிரிவு சார்ந்த காரியங்களை பண்ணலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க வீடே ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்குது, அதாவது ஒரு பூத் பங்களா மாதிரி இருக்குது. அந்த சுபத்தன்மை குடும்பத்தை விட்டு போயிடுச்சு. பெற்றோர், அதாவது அப்பாவுடைய உடம்பை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய தர்ம காரியம். அதை விட அதை பண்ணுறது வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணுறது. ஆனால் அவருக்கு உண்டான காரியத்தை பண்ணணும், அந்த ஆன்மாவுக்கு பண்ணுற காரியம் பண்ணணும். உடம்பை கொடுத்தாச்சு, ஆன்மாவுக்கு உண்டான காரியத்தை பண்ணணும். இதை செய்யாமல் இருந்தால் இந்த பாவங்கள்லாம் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இதை செய்வதன் மூலமாக, இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இப்பேற்பட்ட ஹாண்டட் பாவங்கள் கூட உங்களை விட்டு அகலும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் மற்றும் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி.